நவராத்திரி குருவுக்கு போய் அங்க இருக்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த ட்ரெஸ்ஸோட போனா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டி கூட கொலு வச்சுருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து அவங்கக்கிட்ட அந்த கொலுவை பற்றியும் அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஆண்டி, உங்கள் பேர்? பேர் பானுமதி. எல்லாரும் என்ன பானு பானு மாமின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஏரியாலேயே பானு மாமின்னாக்க எல்லாருக்குமே என்ன தெரியும். நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? நாங்கள் வந்து எங்காத்தில் 40 வருஷமாக நாங்கள் கொலு வைக்கிறோம். ஓகே, நீங்கள் வைக்கிற கொலுவில் என்ன ஸ்பெஷல்? நாங்கள் வைக்கிற குழுவில் என்ன ஸ்பெஷல்னாக்க, நான் முதல்ல வந்து 9 படியில் நான் குழு வச்சுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழித்து ஒரு 5 படி 9 படின்றது 7 படியாக வச்சுட்டுருந்தோம். அந்த 7 படிங்கிறது குறைஞ்சி இப்போ 5 படியாகிடுது. இந்த 5 படியானது காரணம் என்னென்னா, எங்களுக்கு ஏஜ் ஆகிடுது, இதுக்கு மேலே எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இந்த 5 படியோடு நிறுத்தின்ட்டோம். ஆனால் இந்த 40 வருஷத்தில் 1 வருஷம் கூட பிரேக் விழாதுக்கு இத்தனை வருஷமும் நாங்கள் குழு வச்சு இந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிட்டுருக்கோம். ஓகே, உங்க குழு உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. மகாலட்சுமி சரணம் அம்மா, மங்கள செல்வி சரணம் அம்மா. உங்க குழு எங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு. ஓகே ஓகே, கிருஷ்ண பகவானே ஆற்றுக்கு வந்திருக்காரு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. மேம், இனிக்க வந்து நம்ம வந்து அடுத்த கொலு வச்சுருக்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து ஆண்டிக்கிட்ட இந்த கொலு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஆண்டி. வணக்கம். உங்கள் பேர் என்னது? இந்துமதி. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? 40 வருஷமாக வச்சுருக்கோம். ஓகே, உங்கள் கொலுவில் என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறீங்களா? எங்கள் கொலுவில் வந்து ஸ்பெஷல்னு சொன்னால், நம்ம வந்து இந்த நவராத்திரியை வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு 3 அம்பாளுக்கும் 3 நாளாக பிரித்து 9 நாள் இந்த தசரா கொண்டாடுறோம். ஓகே, உங்கள் கொலுவை நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட முடியுமா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு? கொலுவில் முதல்ல பொம்மை வைக்கணுன்னா, இந்த மரப்பாச்சின்னு சொல்கிற ஒரு இது வைக்கணும். தம்பதியாக இருக்கிற ஒரு பொம்மையை தான் செட்டாக முதல்ல கொண்டாடுறோம். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பாட்டு கிளாஸ் டீச்சர்னே எங்களுக்கு உங்கள் சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட்டு பாடி காட்டு. ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே, வரதே ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே, பரதேவதே ஸ்ரீபதி கௌரி பதி குரு குகவினு தேவிதியுவதே, ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே. ஏ சூப்பராக பாடினீங்க, உங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஃபேன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களே, அதோட ஏதாவது அது வந்து கல்யாண செட்டு. மேரேஜ் செட்டு. கல்யாண செட்னா அந்த தம்பதியாக வந்து ஒரு குருக்கள் வந்து 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அப்புறம் மற்றவாள்லாம் வந்து தோழியர்கள், அவளுக்கு வந்து அந்த நாட்டியத்துலேயே அவளுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறா போல. இது வந்து 2 யானையும் அவளுக்கு வரவேற்புக்கு. அப்புறம் வந்து ஊஞ்சல்லையும் வந்து கல்யாண சம்பிரதாயம் எப்படின்னு கேட்டாக்கா, மார்னிங் வந்து ஊஞ்சலில் உட்காந்து வச்சு தம்பதிகளுக்கு வந்து பாலும் பழமும் கொடுத்து வரவேற்கிறது, வெளியிலேருந்து உள்ளே வரவேற்கிறது. இது வந்து அஷ்டலக்ஷ்மி செட்டு. அஷ்டலக்ஷ்மிங்கிறது 8 லக்ஷ்மி. நடுவில் கஜலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, வரலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, அப்படியாக நடுவில் வந்து கஜலக்ஷ்மி. 2 யானை முகத்தோடு இருக்க அம்பாள், அது கஜலக்ஷ்மி. இங்கே வந்து கருமாரியம்மன், இந்த கோபுரம், இங்கே வந்து சங்கராச்சாரியார். இப்படி இது வந்து இந்த செட்டியாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கொலுவில் செட்டியாரும் செட்டியார் அம்மா, அவள் வந்து முக்கியமான ஒன்று. அவள் வந்து இந்த பருப்பு வகைகள், அரிசி பருப்பு தானிய வகைகள் எல்லாமே அவன் வந்து செட்டியாரம்மா வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு இது நவராத்திரியில். அப்புறம் பழங்கள் ஃப்ரூட்ஸு எல்லாமே. எங்கள் சார்பாகவும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக. சாய்தான் சரி.
சாய் பாபா கொடுத்துருக்கேள், ரொம்ப சந்தோஷம். சாய்ராம் சாய்ராம். தேங்க்யூ, நீங்கள் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ. நான் கண்டிப்பா மண்டே போடுவேன், நீங்க மறக்காம அந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.